வெல்கம் பேக் டு மெசேஜ் தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலகடான்ஸ் கேமிங் கிரியேட் பண்ணியிருக்க இந்த அசோக் லேலண்ட் லாரி மோடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அசோக் லேலண்ட் லாரி மோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மோட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அது இன்னும் பஸ்ஸுக்கு கன்வெர்ட் ஆகலை. அது என்னென்ன மோட்ஸு அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். பார்த்திங்கன்னா பாலகடான்ஸ் கேமிங்கிற சேனலே இப்போ ஒன்றும் இல்லை. அந்த சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும், என்ன ப்ரோ அவரோட சேனலவே காணுமே ப்ரோ அப்படின்ட்டு நினச்சிருப்பீங்க. அவர் சேனல் ஹேக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நியூ சேனல் க்ரியேட் பண்ணி தான் இந்த மோடை ரிலீஸ் பண்ண போகிறாரு. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி தெளிவாக பேசலாம். இந்த லாரி மோடோட இந்த லாரி மோடு பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த லாரி மோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய லாரி பேக்ஸு அதை பற்றிலாம் நிறைய பாலகடான்ஸ் கேமிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுதான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த லாரியோட ஸ்டேரிங் கண்ட்ரோல், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் பற்றி சொல்லி ஆகணும். இன்டீரியர் இங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னடா உள்ளே ஒருத்தன் படுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சில லாரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு டெல்லி போயிட்டு வர்ற மாதிரிலாம் இருக்கும். டெல்லி போகிறதுக்கு ஒரு மாதமாவது ஆயிரும் போயிட்டு அப் அண்ட் டவுன் வர்றதுக்கெலாம். அப்போயில் பார்த்திங்கன்னா லாரி டிரைவர்ஸ்க்கெலாம் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் போவாங்க. ஒருத்தர் ஆக்டிங் டிரைவராக போவார், மாற்றி ஓட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த லாரியிலே தான் சமைச்சிக்கணும், லாரிக்குள்ளேயே தான் தூங்கிக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த லாரியோட இன்டீரியர் அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், உள்ளே பார்த்திங்கன்னா இந்த கேஸு பாருங்களேன், சிலிண்ட்ரு அது எல்லாமே இருக்குது. கேஸ் இல்லை, சாரி, சிலிண்ட்ரு, அந்த கொஞ்சம் அடுப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆளு வேறு தூங்கிட்டுருக்காரு. அந்த துண்டு அதெல்லாம் காய போட்டிருக்காங்க. ஒரு டிரைவர் ஓடிட்டுருக்காரு. அது நம்மள டிரைவர் தான், பசி டிரைவர், சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு இன்டீரியரை மேக் பண்ணியிருக்காரு. உண்மையுமே செம்மையாக இருக்குது. இந்த லாரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் லாரி, சரிங்களா, மீன் கொண்டு போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காரு. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இதே மாதிரியே இந்த அசோக் லேலண்ட் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லாரி பேக்ஸ் அவர் ரெடி பண்ணி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லியிருந்தெல்லாம் அது நான் என்னங்கிறத சொல்கிறேன். வெயிட் பண்ணி வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த லாரி மூல ஒரு 2 அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்தலாம். இந்த ஸ்கிப் பண்ணிடாதீங்கோ அப்படின்னு சொல்லுறது கொஞ்சம் காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சிரிச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே எந்த இடத்துலங்க நிப்பாட்டலாம்? சரி, எல்லாமே நம்ம இடம் தான். ஓகே, இப்படியே நிப்பாட்டுவோம். இது என்னங்க இடம்? இது 4 தூணை மட்டும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இது ஏதோ ஒரு இடம் போல். ஓகே, இப்போ நம்ம அந்த அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 2 அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்னொரு அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு எனக்கு தெரியல. அவர் வைப்பார். இன்னும் அந்த லாரி மோட ஒர்க் இருக்குதுங்க, சரிங்களா, அதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த லாரி மோட எப்போ ரிலீஸ்ன்னு கேட்டிங்கன்னா அந்த ரிலீஸ் பற்றியும் நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணி வீடியோவை ஃபுல்லி வீடியோ, சரிங்களா, கன்ஃபார்ம் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட் அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டிரைவர் டோர் ஓப்பன் ஆகுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா டிரைவர் டோர் ஓப்பன் ஆகுது. செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த பேக் டோர் ஓப்பன் ஆகுது. பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேக் டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ ஆன் பண்ணுறேன், டோர் ஓப்பன் ஆகுது. இதுதான் 2 அனிமேஷன் ஃபீச்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் இன்டீரியரில் இந்த கீர் இருக்குது பாருங்கள், மின்னுது பாருங்கள் கீழே ரவுண்டாக. அந்த கீர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு போகும்போது நான் அப்படியே அந்த கீரை வாட்ச் பண்ணுங்களேன், வெயிட் பண்ணுங்கள், அந்த கீரை அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உண்மையிலுமே ஸ்டேரிங்லாம் வேறு லெவலில் அசோக் லேலண்ட் ஸ்டேரிங்கு வெறித்தனமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் பாருங்களேன். பாருங்கள், அந்த கீர் நகர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அந்த கீர் நகர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஒரு வேறு மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோலு உண்மையிலுமே ஸ்மூத்தாக திரும்புதுங்க. இப்போ நான் வேணால் திருப்பி காமிட்டுற பாருங்கள், 1 2 3 இப்போ பாருங்கள், ஆக்சிலேட்டர் அழுத்திகிட்டே தான் திருப்புறேன். ஒரு வேறு மாதிரியான ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோலு. இந்த மாதிரி பாலகடான்ஸ் கேமிங்னால் தாங்க முடியும். வெறித்தனமாக கொடுத்துருக்காரு. இவரோட மோடு இந்த மோடில் மட்டும் இல்லை, எல்லா மோட்லையுமே பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ திருப்பி காமிச்சேன், பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, ஒரு வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. உண்மையிலே பெஸ்ட் மோடு மேக்கருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் கொடுக்குறதுல வேறு லெவல் பண்ணியிருக்காரு இவர். உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. இதுக்காகவே நீங்கள் இந்த மோடை வந்து ட்ரை பண்ணலாம் நான் சொல்லுவேன். என்னோடய சஜஷன் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த லாரி மோடு கூட நிறைய பேக் ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன மேட்டர்னா, இந்த பாலக்காட்டன்ஸ் கேமிங் சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து அவர் இன்னொரு சேனல், குட்டி சேனல் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்து இன்னும் இந்த மோடு வந்து அவர் சேனலில் வீடியோவே போடல, ஆனால் நமக்கு வந்து கொடுத்துட்டார். ப்ரோ நீங்கள் போடுங்க ப்ரோ. அவர் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த சைக்கிள் டூர் போவாங்க பார்த்தீங்களா, சைக்கிள்லேயே இந்த கேரளாவை சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டை சுற்ற போகிறாங்களாம், சைக்கிள்லேயே வந்து தமிழ்நாட்டை சுற்ற போகிறாங்களாமா, அப்படி தான் சொல்லியிருந்தார் என்கிட்ட. அதனால் இன்னும் அவர் வந்து இந்த மோடெல்லாம் மேக்கிங் பண்ணுறதுக்கு, சேனலில் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு 1 month ஆகும். அதனால் இந்த லாரியும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 month ஆகும். என்னை பொறுத்தவரையும் இந்த லாரிக்கு 1 month வெயிட் பண்ணுறது செம்ம ஒர்த்து. ஆனால் வேறு லெவலில் இருக்குது இந்த லாரி. இந்த அசோக் லேலாண்டோட இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கம்பெனிங்க, டாட்டா, பாரத் பென்ஸு, அசோக் லேலாண்டு, மகேந்திரா, சரிங்களா. ஒவ்வொரு கம்பெனிலேருந்து ஒரு 2 லாரி மோடு வந்து பேக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரே நேரத்தில் இல்லை, ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கிற லாரிஸும் வந்து ரிலீஸ் செய்யப்படும்னு என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட சொன்னது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நானே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு எதுவுமே சொல்ல கிடையாது. அவர் என்கிட்ட சொன்னது மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன், சரிங்களா. அசோக் லேலாண்டில் இது ஒரு லாரி. ஏன் ப்ரோ அது எல்லாமே பண்ணியிருந்தானே, எல்லாத்தையும் காமிக்க வேண்டியதானே, ஏன் ஒன்று மட்டும் காமிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மாடல் வந்து ரெடியாக இருக்குது. அதை வந்து பஸ் சீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணல, இந்த ஒரு மோடு மட்டும்தான் பஸ் சீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாற்றணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாரி வந்து 70 தான் போகுது, 70 தாண்டி போக மாட்டேது. அதை நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ, இல்லை ப்ரோ நான் மாற்றணும், நான் வந்து ரிவ்யூக்குனால உங்களுக்கு டக்குன்னு கொடுத்துட்டேன், நான் வந்து இன்னும் அதெல்லாம் நிறைய மாற்றணும், அதுவும் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் பஸ் சீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். உண்மையிலுமே வேறு லெவலான விஷயம். இன்னும் 1 month கரன்ஸ் தான் தெரியும் எந்தெந்த மோடு எப்படி இருக்குன்ட்டு. கன்ஃபார்ம் வந்து நம்ம சேனலில் எல்லா மோடோட ரிவ்யூ ஃபஸ்ட்டே வந்து வரும். இப்போ ரிலீஸ் டேட் என்னங்கிறதையும் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வீடியோ போடும். மறக்காமல் போய் பாலக்கட்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. மறுபடியும் அவர் தோண்ட போகாமல் மறுபடியும் மோடு க்ரியேட் பண்ணி மறுபடியும் ஒரு சேனலில் வந்து க்ரியேட் பண்ணி, ஒரு கம்மி சப்ஸ்கிரைபர் தான், ஆனால் இன்னும் அந்த நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த லாரி மோடு வந்து அவர் வீடியோவே போடாமல் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அந்த மனசு இருக்குது பாருங்கள், அதுதாங்க கேட்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர்லாம் நினைப்பாங்க, நம்ம சேனலில் வீடியோ போடாமல் அவர் சேனலில் ஃபஸ்ட்டு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அவர் வந்து அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ. நான் வந்து அவருக்கு வந்து தமிழ் நம்ம பேசினா நல்லாவே புரியும், ஆனால் அவருக்கு தமிழ் வந்து திருப்பி பேச வராது, சரிங்களா. ஆனால் இது என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், நமக்கு வந்து கொடுத்துருக்காரு எத்தனை. ஆனால் அதாவது நமக்கு வந்து அவர் அதை பற்றி எதுவும் நினைக்காம நமக்கு வந்து ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் டு பாலக்கட்டான்ஸ் கேமிங். மறக்காமல் போய் பாலக்கட்டான்ஸ் கேமிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு சூப்பரான மோடு மேக்கர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய இன்ஸ்பைராக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதான் நான் சொன்ன மாதிரி நிறையா மோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது பேக்காக. யாரெல்லாம் அந்த மோட்ஸ்க்கெலாம் வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இன்டீரியர் அசோக் லேலாண்ட் ஸ்டீரிங் வேறு மாதிரி இருக்குது. அவரோட சேனல் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாம் சொல்லிட்டேனாங்கன்னு லைட்டாக ஒரு டவுட் இருக்குது. எல்லாமே சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் வேறு மாதிரி இருக்குது. இந்த மோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் அந்த மோடுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்ருங்க. அதுக்கடுத்து இன்னும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மெசேஜ் தமிழ் சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற செலக்ட் பண்ணி விட்ருங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். சாட்டர்டே வீடியோ பண்ணேன். சண்டே திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா, சண்டேவும் மண்டேவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸி, அதனால் வீடியோ போட முடியல. மண்டே வீடியோ போட முடியல, நான் வந்து கம்யூனிட்டியில் சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமை கன்ஃபார்ம் வீடியோ வரும் 5 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் ப்ரோ 5 மணிக்கு போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்கீங்க, அதனால் சாயந்தரம் 5 மணிக்கு வீடியோ போட்டால் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் டெய்லியும் ஈவினிங் 5 PM வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இந்த மோடு பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மோடுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய லாரி பேக்ஸ் வந்து வரப்போகுது, அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில. இந்த மோடே பார்த்திங்கன்னா கொலா மாசாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரியல் இன்டீரியர் ஃபீல் வந்து தருது இந்த லாரி. இந்த லாரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, யாரெல்லாம் இன்னும் நிறைய லாரி மோட்ஸ்க்கெலாம் அந்த பாரத் பென்ஸு, மகேந்திரா, அந்த டாட்டா லாரி எல்லாத்துக்குமே யார் வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டுருக்கேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.